அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வஅஸாபில் கபர். மூன்று விடயத்தை இணைத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்று விடயங்களை ஒரே துஆவில் சேர்த்துக் கொண்டார்கள். ஒன்று சொன்னார்கள், யா அல்லாஹ், இறை நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ர், இறை நிராகரிப்பு கூடாது. தௌஹீதுக்கு மாற்றமாக, ஏகத்துவத்துக்கு மாற்றமாக, ஒரு நன்றி கெட்டவனாக வாழக்கூடாது. எனவே நிராகரிப்பை விட்டு இடத்துல பாதுகாப்பு தருகிறேன். நிராகரிப்புக்கு பிறகு சொன்னார்கள், வறுமையை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், வறுமையை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். வறுமை என்று சொல்லக்கூடியது வந்துவிடக் கூடாது. வறுமை என்பது பொல்லாதது, வறுமை என்பது மிக மிக கொடூரமானது, வறுமை என்பது ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு ஆபத்தானது, வறுமை என்பது ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆபத்தானது, வறுமை என்பது ஒரு மனிதனுடைய பண்பாட்டுக்கு ஆபத்தானது, வறுமை என்பது ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்தானது என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். காதல் பக்குரு ஐயக்கூட குஃபுரன் சுபஹானல்லாஹ். வறுமை என்பது குஃபுராக இறை நிராகரிப்பாக மாறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற கருத்தை ஹதீஸுகளின் ஊடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வறுமை என்பது கூடாது, வறுமையில் வாழக்கூடாது, வறுமைக்கு எதிராக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், செயலாகவும் சொல்லி தந்திருக்கிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், துஆவில வறுமையை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். மூணாவது கேட்டார்கள், யா அல்லாஹ், கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். என்னுடைய கபரு சுனத்தின் பூங்காவாக இருக்க வேண்டும், என்னுடைய கபரு சுனத்தின் பூங்காவாக இருக்க வேண்டும். ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நல்லவர்களாக இருந்தால், இறை பக்தர்களாக வாழ்ந்துவிட்டு மௌத்தானால் என்னுடைய கபர் எப்படி இருக்கும்? கபரை சந்திக்கும் வரைக்கும் தான் உங்களுடைய மதமை, உங்களுடைய பெருமை, உங்களுடைய அகங்காரம் இவைகள் எல்லாம் கபரை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் உலக வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டும், உலக வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டும், உலக வாழ்க்கையை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனக்கோட்டை, என்று சொல்லக்கூடிய பேராசை உங்களை பராக்காக்கி விட்டது. உங்களை பராக்காக்கி விட்டது எதை விட்டும்? அல்லாஹுடைய தீனை விட்டும், அல்லாஹுடைய விக்கிரை விட்டும், ஆகிரத்துடைய சிந்தனையை விட்டும் உங்களை பராக்காக்கி விட்டது. ஆனாலும் இது எதுவரைக்கும் தெரியுமா? கபரை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும். கபரை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில ஸல்லல்லாஹு துஆக்கள்ல மிக முக்கியமான ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ர் வல் ஃபக்ர் வஅஸாபில் கபர். எனவே வாழ்க்கையில வறுமை என்பது கூடாது.